திருநாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வுதரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை சார் சமய வழிபாட்டோடு ஒத்தது தான். இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் பெண்மணி பெண் ஆசிரியை ஒருத்தங்க கேட்டாங்க, சாமி இந்த நாக தோஷம்னா என்ன, நாக வழிபாடுனா என்னன்னு. நல்ல கேள்வி தான், யோசிக்க வேண்டிய விஷயம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்கிறதுக்கு, ராமாயணம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இப்போ ராம ஜென்மபூமி வழக்கே சாட்சி. ராமர் பாலம் போட்டார்னா அதை கேள்வி பண்ணாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் பாலம் போடுவாங்க அப்போ போட்ட அதை ஏற்றுக்கிறோம். அது ஒரு 10-20 வருஷத்தில் சிதிலம் அடைஞ்சிடும். அது புறா என்ன சொல்கிறது, புனரமைப்பு பராமரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி அவர் செஞ்ச பாலம் இருக்குது, ஆனால் இயற்கை சந்தர்ப்பம், இயற்கையை யார் இயக்கிறது, இறைவன் தான். என்ன கடலில் பாதி மறைஞ்சிருக்கு, முழுசாக தெரியல, முதக்கிற கல் போட்டார் இருக்குது. இன்றைக்கி ரஷ்யாவில் நேற்றுக்கு ஒரு செய்தியில் பார்த்தேன், தண்ணியை எடுத்து குடிக்கிறார் ஊற்று மாதிரி, ஆனால் அதில் நெருப்பு வச்சு கொடுத்தினா எரியுது. ஒரு இடத்துல கிராவிட்டி அந்த இடத்துல சரியாக போட்ட இடத்துக்கு திருப்பி வருது. ஒரு ஃப்ரூட்டி பாட்டில் மாதிரி ஒரு பாட்டிலை தூக்கி விட்டு எறியாது, திருப்பி அந்த அவர் விட்டறிஞ்ச கைக்கே வந்து சேருது, கீழே வந்து அந்த இடத்துல வந்து விழுகுது. இன்னொரு பக்கம் கள்ள தூக்கி போட்டால் முதக்குது ரஷ்யாவில். சார் ரஷ்யாங்கிறது ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம ரிஷிகள்னு சொல்லுவோம், அவங்கெல்லாம் தவம் இருந்த காடு வனம், அதுதான் காலப்போக்கில் ருஷியான்னு ஆகிப்போச்சு. அப்போ சோவியத் ருஷியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்க முனிவர்கள் ரிஷிகள்லாம் யார் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்க ரூல்ஸ் ஆஃப்லாம் இருப்பாங்க. அதனால தான் சோவியத், அவங்கள சோவியத் இல்லாமல் இருக்குமா, கம்யூனிசம் இல்லாமல் இருக்குமா, அவங்க பிரகாரம் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதையும் விரும்பாதவங்க, நம்மளாம் விரும்புகிறவங்க. சரி அது வேண்டாம். இப்போது இந்த நாக தோஷம் ஐயா, ஆமாம், கட்டங்களில் ராகு கேதுக்கும் நடுவில் எல்லா கோள்களும் பாக்கி இருக்கக்கூடிய இல்லையா, நம்ம இந்த 12 ராசி அம்சம்னு வச்சுருப்பாங்க, முக்கியமான ரெண்டு கட்டம் ஜாதகத்தில். அதில் ராசியிலையும் சரி 12 கட்டத்திற்குள்ளார இருக்கும். மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம்னு நல்லா கவனிக்கிறது. லக்னம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அதுக்கு முன்னாடி கட்டத்துக்கு முன்னாடி கட்ட வரைக்கும் லக்னத்தில் கேது இருக்கும், 11 இடத்துல ராகு இருக்கும். ஏனைய கோள்கள்லாம் அதுக்கு நடுவில் அடங்கிடும். அப்போது கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம் அப்படின்னு காரணம் சொல்லுவோம். 12 இடத்துல கேது இருக்கும். இது ஒரு வகையில் என்ன சொல்லணும்னா, மறுபிறப்பு இல்லாதவர்கள். இப்போ அது நாகத்துடைய அனுகிரகம் இருக்குது, திருப்பியும் பிறக்காது அந்த பிறப்பு, புண்ணியம் பண்ணது. 12 இடம் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம். ஆக என்னால் ஞானகாரகன் மறைவு அப்படின்னா மீண்டும் பிறப்பு வராது. நல்லா சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம், கட்டத்தில் அதாவது நம்ம பிறந்த நேரத்தில் என்னவாக இருந்ததோ அதுதான். இது எப்போ சார் வந்து தீர்வு பண்ணணும்பாங்கன்னா, ஒன்று பையன் படிக்கலைன்னா அவர் 3 கிளாஸ் படிப்பார், நல்லா படிச்சிருப்பார், 4 கிளாஸ் படிக்கக்குள்ளதுலேருந்து படிக்கவே மாட்டார், ராகு தசை ஆரம்பிச்சிருக்கு, சுமாராக படிக்கிறாரு, விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்குது, பொழுதுக்கும் போய் அந்த மாரியம்மன் கோயிலே போய் நின்றுட்டுருக்கான் அப்படிமா. இப்போ இந்த ராகு தசையோடைய வேகம் அம்பாள் கோயிலாக போய் தேட சொல்லும். படிப்பு சமாச்சாரம் சும்மா கொஞ்ச நேரம் படிப்பார், மனப்பாடாயிரும், பரிச்சை எழுதிடுவார். இப்போ இது என்ன சொல்லுவாங்க, யோகம் தான் சொல்லணும், காலசர்ப்ப யோகம். ராகு கேதுக்களுடைய பலம் நல்லா இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அது இப்போ இருந்தால் நாகதோஷம் அல்ல, அதை அதாவது அடிச்சு கடிச்சு கொண்டிருந்தா, இல்லை இவர் அண்ணார் செஞ்சுருப்பார், இல்லாட்டி எல்லாத்துக்கும் மூத்தவர் செஞ்சுருப்பார், இல்லை அவங்க அப்பார் செஞ்சுருப்பாங்க, பிற வினங்களை வந்து துன்புறுத்தி அதை இம்சப்படுத்தி சாகடிச்சிட்டா, அது மனுஷன் இருக்கிற பக்கம் வந்துட்டால் உடனே அடித்து கொண்டுறாங்க.
அது தோஷமா வரும், நாக தோஷமாக வரும். இப்போ வரலனாலும் நாலாவது தலைமுறையில் வந்து நிற்கும். ஏழு தலைமுறை இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஏழு தலைமுறை தொடர்பு. அப்படிங்கும்போது அது நாலாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறை வந்து நிற்கும். என்ன செய்யும், பிள்ளை பேர் வராது, கல்யாணம் ஆகாது. அதனால் நாகதோஷத்தை பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் கண்ணிலே படக்கூடாதுன்னு நினச்சிட்டா கண்ணில் படாது. இல்லை எனக்கு சமயபுரம் மாரியாத்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாகதோஷம் இல்லாமல் காப்பாற்றுவான், அது நம்ம கண்ணிலே படாது. இறைவா உன்னோட திருவுருள் அப்படின்னு முருகப் பெருமான் வழிபாடு பண்ணலாம். சரி, இது வந்து பயன் தரக்கூடியதாங்கிற அடுத்த கேள்வி வச்சிட்டார். பயன் தரக்கூடியது தான், என்ன சார் பண்ணலாம்? அந்த உயிரினங்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது நல்லது. அது நம்மக்கிட்ட வரவே வராது, அதுக்கு வேண்டிய லொக்கேஷன்லாம் இருக்கும். ஐயா எக்கு தப்பா, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா இப்போ தான் வனத்துறைக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அடித்து கொள்கிற அதிகாரம் இல்லை சார் நமக்கு. அந்த விளைவு அது நம்மளை ஏதாவது துன்புறுத்தணும்னு நமக்கு தலையெழுத்து இருந்தா, அதுக்கு தான் ஜாதகம் இருந்தா அது நடக்கும். நமக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நடக்காது. நம்ம ஆட்கள் நிறைய சினிமா அனகோண்டா அது இதெல்லாம் பார்த்துட்டு ஏகப்பட்ட கதையெல்லாம் எடுத்துட்டான். கக்குது, துப்புது, முழுங்குதுன்னு. அது பாடு மண் மாதிரி, எருமை மாடு மாதிரி கிடக்குமா அது? அதனால் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அரியலூர் பக்கம் டைனோசர் முட்டையெல்லாம் அப்படியே எடுத்திருக்காங்க. அது எந்த நூற்றாண்டு, நம்ம எந்த நூற்றாண்டு, கல் மரங்கள், இந்த மாதிரி நிறையா பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். நம்ம சொல்லும்போது சொன்னோம் அரிபலூர், பரப்பலூர், பெரம்பலூர் பேர் பரப்பலூர் பேர். இப்படிப்பட்ட இடங்களில் கடல் பகுதி தான். அப்போ அது எப்படி டைனோசர் முட்டையை பார்த்தாலும் நம்பிக்கை இருக்கோ, அதே மாதிரி இந்த நாகதோஷமும் சரி இந்த காலசர்ப்ப யோகமும் சரி பலனளிக்கக்கூடியது. பயமூத்துறதுக்காக கிடையாது. பிராய சித்தம்னு ஒன்று பண்ணிட்டோம்னா சரியாக போகும். நம்ம கூட ஒரு பத்து பேர் வராங்க, அந்த பத்து பேரில் பின்னாடி வரக்கூடிய ஒன்பதாம் அவருக்கு பசிக்குதுன்னா அவருக்கா பசிக்காது, நல்லா கவனிக்கணும். காலையிலேருந்து நம்ம கூட இருந்திருப்பார், கரெக்டாக அந்த ஒரு மணி ஒன்றரை மணி ஆச்சுன்னா அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா அவருக்கு மட்டும் தான் பசிக்குதா எப்படி சொல்லுவார், சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு ஐயா சாப்பிடுவோம் காலகாலத்தில் அப்படின்னு சொல்லுவார். எத்தனை பேர் இருக்காங்க? பத்து பேர் இருக்காங்க. சொல்கிறவர் யார்? ஒன்பதாம் அவர். அப்போ ஒன்றுலேருந்து மிச்சம் இருக்கிற பாக்கி இருக்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? ஆமாம் சாப்பிட்ருவோம் அப்படிம்பாங்க. அப்போது இது எப்படி சாத்தியமோ அதே போல் எங்கே வாயை விட்டு சொல்கிறோமோ அந்த நாகதோஷம் இதெல்லாம் வந்து அந்த பூஜைகளை போய் வழிபாடு பண்ணுறதில் அந்த ஆன்மாக்கள் நிவர்த்தி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு அனுகிரகம் செய்யும். அப்போது நாக சர்ப்பயோகமாக இருக்காதும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய நாகராஜனுடைய அனுகிரகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு நலன் பயன் வாய்ப்பதுவே. நன்றி, மகிழ்ச்சி.